பேர மாதிரி நாம் ஒரு மாதிரின்றது இவ்வளோ என்ன தெரியல சாட்ட சாப்பிட்டு வயிற்று அப்பிக்கிறோம் வயிற்றுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனா வாய்க்கு ஒன்று கிடைக்க மாறுது எவ்வளோ மாற்றி மாற்ற அழுவோம் இந்த சரியான போட முடியல நம்ம அம்மா கூடவே இருக்குது வந்து தொழிய இந்த வாய் நம்ம இப்ப யார் குடியாது உடனே ஒரு சண்டைய போடணும் சண்டைய போட்டா தான் தூக்க வரும் போடுவோம் சண்டைய போடுவோம் ஒரு ஆள் கிடைச்சிடுச்சு அந்த ஆள் கூட சண்டைய போடுவோம் ஹலோ 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 மாமி என்னது போதே அது கூட ஒரு சண்டைக்கு பூட்டை சொல்லிட்டு பூனை போட்டாக்கா

எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட எல்லாம் தான் ஆசை ஆனா எங்க வீட்டு நிலைமை நாங்க பார்க்கணும்ல ஏதோ எங்க சந்தோஷத்தை மட்டுமே நாங்க பார்க்குற மாதிரியே இருக்குது எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தனியா இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம் தனியா ஸ்கூலுக்கு போகுதுங்க சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டை ஆம்பளைங்களும் எவ்வளவு நாள் தான் பாப்பாங்க அதையும் பாக்கணும் இல்லம்மா அதெல்லாம் நாங்க கிளம்புறதாமா நல்லது நீங்க எல்லாரும் இருந்ததே வீடே ரொம்ப கலகல இருந்ததுமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டிட்டு அதான் போறனோனே

இதுக்கப்புறம் அடிக்கடி அங்க வரவேளை எனக்கு நிறைய இருக்குது ஓவியாவை அடிக்கடி பார்க்க வரணும் அவளுக்கு வளைகாப்பெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுல்ல ஏதோ நீங்க இருக்கிறீங்க நிம்மதியா இருக்கிறேம்மா முனியம்மா போய் பார்க்கறோம் உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சி நந்தினி எப்படி பாத்துக்கிறியோ அதே மாதிரி போயிட்டு அடிக்கடி ஓவியாவையும் பார்த்துக்கோமா என்ன நம்பாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்க பாருங்க நீங்க உனக்கு இதெல்லாம் எங்க கிட்ட அவசியம் கிடையாது ஓவியா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எப்ப அக்கா வீட்டுல வந்து தங்கி எங்க கூடலாம் எல்லாம் பழக ஆரம்பிச்சாலோ அப்பவே நாங்களாம் அவளுக்கு ஒரு அக்கா மாதிரி தான் இருந்து அவளை பாத்துக்கிறோம் அதெல்லாம் எனக்கும் தெரியுமா இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமையில நானும் பக்கத்துல இல்ல அதான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது சொன்ன வேற ஒண்ணு இல்லம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் சின்ன பொண்ணு சொல்லுங்கம்மா ஏன் தயங்குறீங்க இல்லம்மா இந்த முனியம்மாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குதுமா அவ பொறுப்பாவே இருக்க மாட்டா அதான் நீங்களாம் இருந்து அவளுக்கு கொஞ்சம் அறிவுர சொல்லி அவளை கொஞ்சம் மாத்த நினைக்க கூடாதம்மா என்ன ரம்பம்மா நீங்க ஏதாவது நடக்கிற விஷயத்த பத்தி பேசுங்க இந்த உலகமே விடிஞ்சதுக்கு அப்புறம் தலை கீழே மாறினாலும் மாறும் ஆனா உங்க பொண்ணு ஒண்ணு மாற மாட்டேன் ரம்பம்மா இங்க பாருங்க நானும் ஒரு காலத்துல அப்படி இப்படி தான் இருந்தேன் அடங்காப்பிடாரியா ஊர் வம்பு வாங்குறவளா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா கூட இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆவ நாம நம்மள மாத்திக்கணும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் நம்மள பார்த்து நம்ம பொண்ணு நம்மள மாதிரி வளர்ந்துட கூடாது அவளுக்கு நாம ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டத ரொம்ப வந்து அதுக்காக நான் ஒண்ணு முழுசா மாறிட்டேன்னு சொல்ல முடியாது ஆனா முன்னைக்கு இப்ப எவ்வளவு நான் மாறிக்கிறேன் எனக்கே தெரியுது ஆனா அது உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தெரிய மாடுது நாம ஏதாவது சொன்னா நம்மள ஒரு எதிரி மாதிரி பாக்குறா ஒரு சண்டைக்காரி மாதிரியே பாக்குறா நோகாம நொங்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறா அப்போ நாங்க என்ன ரொம்ப பண்ண முடியும் தோ வந்த இத்தனை நாள்ல நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களும் தானே அவளை திருத்துறதுக்கு அதை செய்ய இது செய்யாத அதை செஞ்சாதான் அதை தருவேன் இதை செஞ்சாதான் இது தருவேன்னு சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் காட்டினீங்க கொடுக்கவும் செஞ்சீங்க ஆனா அவ அவளை ஏதாவது மாத்திக்கினா அவளை ஒண்ணு மாற மாட்டாமா உங்க பொண்ண உங்களாலேயே மாத்த முடியல என் பொண்ணுக்காக நான் எப்படி என்ன மாத்திக்கணும் அதே மாதிரி அவளும் ஒரு பொண்ணு வச்சுக்கிறாள் அந்த பொண்ண நினைச்சு அவ மாறினா உண்டு நாமலாம் ஒண்ணும் பண்ண முடியாது ரம்பம்மா அப்படி விட்டுட்டு போவேன் தான் அம்மா அப்படி தண்டி அப்படி நல்லா மிதி நல்லா மிதின்ற அப்புறம் நான் ரொம்ப நல்லா எலும்பி கிளம்பி ஏதாவது அங்க முறிஞ்சு போச்சு இங்க முறிஞ்சு போச்சுன்னு எங்க சண்டைக்கு கிண்டிக்கு வந்துராத ஐயோ கொஞ்சம் கீழேனா மூச்சு தான் இருக்குது என்ன இப்ப இவ்வளவு நேரம் மூச்சு மேல நிக்க சொன்னா முன்னாடியே சொல்லிட கூடாது டோடி கிரண்டி டோடி நீ ஆசைப்பட்ட மாதிரி மூஞ்சி மேல வந்து நின்னுட பாரு ஏ மாலா இல்லன்னா என்ன ஏட்ட வந்து நிக்கணும் இப்படி ஒண்ணுமே தெரியாத பெண்ணே ஏட்ட வந்து நிக்க கூடாது எப்படி வந்து நின்ன பார்த்தல்ல ஏய் மூச்சு மூச்சு அடிக்குதுல மூக்கு மேல வந்து நிக்காதடியா ஏ மாலா இதெல்லாம் உடடி

அம்மா யாராவது இன்னும் இங்க இருந்து எங்கேயாவது போகணும்னா போங்கம்மா இதுக்கப்புறமால எங்களால இங்க இருக்க முடியாது ஒரு பக்கம் இந்த வீட்டுல எங்க அத்தை எங்களை போட்டு திட்டுது ஒரு பக்கம் அங்க எங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளை எங்களை போட்டு திட்டுறாங்க நாங்க போனோம் நந்தினிக்கு அடுத்த வாரம் செக்கப் இருக்குது நாங்க போய் ஆகணுமா வீட்டுக்கு போய் அப்படி என்னத்த பண்ணி கிடிக்க போற எங்க பரடி வீட்டுக்கு போறவங்கள போங்க நாளைக்கு நான் பிக் பாஸ்க்கு போறேன் அங்க போய் நாலு பேரை கிழி கிழி கிழிக்க போறேன் ஆமா பிக் பாஸ்க்கு போறியா முனிக்கா மீயா

சார்பாகவும் இனி பிறந்த நாள் நல்வாழ்த்து இனிக்கு பிறந்த நாள் கொண்டாடுற தனசீகரன் தனசீகரன் அவர்களுக்கு நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இனி பிறந்த நாள் நல்வாழ்